புக்மேஷோ ஆப்ல நீங்க வந்து மூவிக்கு வந்து டிக்கெட் வந்து புக் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோல சொல்ல போற இந்த ஒரு ட்ரிக்க யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே கம்மியான காஸ்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து மூவி டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிக்க முடியும். அது என்ன ட்ரிக் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம டீடைல்டா வந்து பார்க்க போறோம். பாக்குறதுக்கு முன்பாக சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. புக்மைஷோ ஆப் வந்து ஓபன் பண்ணிருங்க. கீழே பாத்தீங்கன்னா மூவிஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா மூவிஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். நீங்க எந்த மூவிக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணு நினைக்கிறீங்களோ அந்த மூவி வந்து செலக்ட் பண்ணிடுங்க. ஒன் செலக்ட் பண்ணதுமே புக் டிக்கெட்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணதுமே தியேட்டர் சீட்ஸ் எல்லாம் நீங்க செலக்ட் பண்ற மாதிரி வந்திருக்கும். நீங்க எந்த டேட்ல எந்த டைமிங்ல எந்த தியேட்டர்ல வந்து போறீங்களோ அதெல்லாம் பார்த்து நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா சீட்ஸ் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. சீட்ஸும் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த சீட் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் செலக்ட் பண்ணிட்டுமே கீழே பே ஆப்ஷன் இருக்கும், பே நீங்கள் கிளிக் பண்ணதுமே ஓகே வந்து கேட்டிருப்பாங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதை பார்த்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி மொபைல் நம்பர் ரெண்டும் வந்து ஷோ ஆகும், அதில் வந்து அப்டேட் டீட்டெயில்ஸ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு பேமெண்ட் பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். ஸோ இப்போ எவ்வளவு அமௌண்ட் அப்படின்றது உங்களுக்கு மேல வந்து இருக்கும், நீங்க அதை வந்து பாத்துக்கலாம். ஸோ இப்போ கீழே பாத்தீங்கன்னா வந்து மோர் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணதுமே ரெடீம் பாயிண்ட்ஸ் இருக்கும், அந்த ரெடீம் பாயிண்ட்ஸ் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் பேங்கோட கிரெடிட் கார்டு ஆர் டெபிட் கார்டு கொடுத்துருக்காங்களா அப்படின்றத வந்து செக் பண்ணுங்க. அப்படி வந்து டெபிட் கார்டு ஆர் கிரெடிட் கார்டு இதில் வந்து அவைலபிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணால் வந்து போதும். அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட டெபிட் கார்டு ஆர் கிரெடிட் கார்டில் இருக்கக்கூடிய லாஸ்ட் 4 digit நம்பரை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்து என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிட்டு மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் அதை என்ட்ரு பண்ணிட்டு செக் பேலன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்ததுமே உங்களுக்கு எவ்வளோ ரிடீம் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 128 ரூபா வந்து கிடச்சிருக்கு. இப்போ கீழே ரிடீம் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஓடிபி பார்த்து என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த டிக்கெட் அமௌண்ட்டோட இப்போ அந்த 128 ரூபா எனக்கு வந்து அது பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆயிடுச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா 450 ரூபா கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து டிக்கெட் வந்து ப்ரைஸ் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 128 ரூபா மைனஸ் ஆகி இப்போ வந்து 326 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் ப்ரைஸ் வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பே பண்ணி நம்ம டிக்கெட்டை வந்து ரொம்பவே கம்மியான காஸ்ட்டில் வந்து புக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் வந்து புக்மைஷோவில் டிக்கெட்டை வந்து புக் பண்ண போகிறீங்கன்னா அந்த ரெடீம் பாயிண்ட்ஸில் போய் செக் பண்ணுங்கள். உங்ககிட்ட அதில் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்களோட கார்டு டீட்டெயில்ஸை கொடுத்து உங்களுக்கு எவ்வளோ ரெடீம் பாயிண்ட்ஸுன்றதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ரெடீம் பண்ணி ரொம்பவே கம்மியான காசில் ஈஸியாக பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸை வந்து புக் பண்ணிக்க முடியும். புக்மைஷோ ஆப்ல எப்படி வந்து ரொம்பவே கம்மியான காசுல மூவி டிக்கெட்ஸ் வந்து புக் பண்றது அப்படிங்கறத பத்தி டீடைலா இந்த வீடியோல தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன். வேற என்ன கண்டென்ட் நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பத்தியும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கான வியூஸ்மே சீக்கிரமாவே நம்மளோட சேனல்ல வரும்.